ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். 150 கிராம் துவரம்பருப்பு ஒரு குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி விட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். 4 பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 பச்சை மிளகாய். இதை வந்து அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். தாளிப்பதற்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 வத்தல், மல்லியை வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லியை இடித்து எடுத்துருக்கேன், கருவேப்பிலை. இப்போ வந்து இந்த குக்கரில் பருப்பு, தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையுமே வேக வச்சிடலாம். 1 பச்சை மிளகாய் எல்லாம் வேகட்டும் பார்க்கலாம். 4 விசில் வரட்டும். இந்த பருப்பு வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ 4 விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இங்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு வந்து பெருங்காயத்தூள் விட்டோம்னா சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு வந்து 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா 2-3 சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டோம். அந்த வேக வச்ச பருப்பு தக்காளியோடு சேர்த்துடலாம் அந்த தாளிச்சதையும். நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். இந்த பருப்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு வச்சு 1 அப்பளம் வச்சோம்னாலே போதும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பாருங்கள் இப்போ நம்ம அந்த கரண்டியை வச்சே கடைஞ்சதில் அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, பருப்பு எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ சூப்பராக நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.